வணக்கம், ராஜ்குமார் பேசுகிறேன். இன்றைய காணொலியில் நீங்கள் பார்க்க வருது வந்து காட்சியும் கானமும். இது வந்து நான் எழுதின கதைகள். இந்த கதைக்கான வடிவத்தை கொடுத்தது வந்து சிங்கப்பூர் வானொலி 96.8. திருமணத்துக்கு பிறகு பெண்ணை புகுந்த வீட்டுக்கு அனுப்பும் முன் எடுக்கப்பட்ட காட்சி இது. இந்த காட்சியில் கணவராக நடிப்பவர் சுப பக்கிரிசாமி, மனைவியாக நடிப்பவர் சுப்புலட்சுமி, மகள் கீதாவாக நடிப்பவர் ஜெயமணி. சாந்தி, சாந்தி, மாப்பிள்ள வீட்டுல இருந்து பொண்ணு அழைச்சிக்கிட்டு போக எல்லாரும் வந்திருக்காங்க. ஆமா, சரி சரி, நீ போய் தண்ணீர் கலக்கி வச்சுட்டு அப்படியே கீதா ரெடி ஆயிடுச்சான்னு பாத்துட்டு வா. சரிங்க. ஆனா கீதா இன்னும் அழுதுகிட்டே இருக்கு. நானும் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன். என்ன சாந்தி இது? நீதான் கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்லணும். பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு போறதுன்னா எல்லா பொண்ணுகளுக்கும் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். இதுக்கு கீதா மட்டும் விதிவிலக்கா என்ன? சரிங்க, நான் போய் கீதாவை பாத்துட்டு வரேன். வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க, உள்ள வாங்க, எல்லாரும் தண்ணி சாப்பிடுங்க. என்ன இது, சாந்தி இன்னும் காணும். கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். சாந்தி, சாந்தி, என்ன கீதா ரெடி ஆயிடுச்சா? என்ன சாந்தி இது, நீயும் சேர்ந்து கீதாவோட அழுதுகிட்டு இருக்க, அப்புறம் மாப்பிள்ள வீட்டுல என்ன நினைப்பாங்க? கீதாவை சமாதானப்படுத்தி அழைச்சிக்கிட்டு வரலாம்னு வந்தனா, கீதா அழறத பார்த்து கழுகியே வந்துச்சு. என்னதான் இருந்தாலும் பெத்த மனசாச்ச. என்னமா கீதா இது, நீ என்ன இங்க இருந்து ரொம்ப தூரமா போக போற? 40 கிலோமீட்டர் தான், நினைச்ச கொஞ்ச நேரத்துல வந்துடலாம். அழாதம்மா. அப்பா, அம்மா, கீதா உங்களை விட்டு போறேன்னு நினைச்சா எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ விரும்பின ரவி கார் விபத்துல மரணம் ஆயிட்டாருன்னு தெரியும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட இந்த மாப்பிள்ள ரொம்ப நல்லவருமா, உன்னை கண் கலங்காம வச்சு காப்பாத்துவாரு. நீ கவலைப்படாம போயிட்டு வாமா. நான் ரவி அடியோடு மறந்துட்டேமா. உங்களை எல்லாம் விட்டு பிரிய போறமேங்கறத நினைக்கிறப்ப மனசு தாங்கலம்மா. உங்க அம்மா சொன்ன மாதிரி மாப்பிள்ளையும் நல்லவரு, அவரோட அப்பா அம்மாவும் ரொம்ப நல்லவங்க. அம்மா, நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாமா. இப்ப நீ இன்னொருத்தரோட மனைவி, நடந்து போனதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காம எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா எப்பவும் மாப்பிள்ள சொல்றது கேட்டு நடந்துக்கணும். தெரியுதா? ஆமா கீதா, அப்ப சொன்ன மாதிரி நேத்து வரைக்கும் நீ எங்க பிள்ளை, ஆனா இப்ப நீ இன்னொருத்தரோட மனைவி. அத மனசுல வச்சு மாப்பிள்ள வீட்டுல உள்ளவங்களோட எந்த ஒரு மன கசப்பும் இல்லாம எப்பவும் நல்லபடியா நடந்துக்கணும். எங்களுக்கும் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். சரிமா? சரி, நீங்க சொன்னது போலவே நல்லபடியா நடந்துக்கிறேமா. சரிமா. மாப்பிள்ள வீட்டுல இருந்து ஆட்கள் எல்லாம் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நல்லபடியா போயிட்டு வாமா. சொன்னதெல்லாம் மறக்காம நல்லபடியா நடந்துக்கம்மா. சரிப்பா. போயிட்டு வரேன். மாலையிட்ட பொண்ணு ஒண்ணு மாம வீடு போகுது. சிங்காரமா சீதனமா தம்பி கூட போகுது. நீ பிறந்த வீட்டு பேரெல்லாம் இப்ப புகுந்த வீட்டில் பார்த்துக்கோ. மாலையிட்ட பொண்ணு ஒண்ணு
மாம வீடு போகுது சிங்காரமா சீதனமா தம்பி கூட போகுது பேச்சு வேண்டாமம்மா புத்தம் சொல்லி கோபம் வந்தா வீட்டு படி தாண்டாதம்மா பூவோடுதான் பொட்டோடுதான் என்னாலும் நீ வாழ வேணும் மாலையிட்ட பொண்ணு ஒண்ணு மாம வீடு போகுது விளக்காக நின்று நீ விட்ட ஆடணும் அம்மா செல்லம் ஆனால் என்ன அப்பா செல்லம் ஆனால் என்ன தாலி கட்டி போன பின்னே கணவன் பேச்ச கேட்கணும் ஒன்னு நகை போதும் அம்மா கெட்ட பேரு வாங்காமலே புத்தியோடு நீ வாழம்மா தன்மானமே சன்மானமா பெண்மானே நீ வாழ வேணும் மாலையிட்ட பொண்ணு ஒண்ணு மாம வீடு போகுது சிங்காரமா சீதனமா தம்பி கூட போகுது நீ பிறந்த வீட்டு பேரெல்லாம் இப்ப புகுந்த வீட்டில் பார்த்துக்கோ மாலையிட்ட பொண்ணு ஒண்ணு மாம வீடு போகுது சிங்காரமா சீதனமா தம்பி கூட போகுது மேலும் இது போன்ற காணொலிகளுக்கு மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்